படத்துல யூஸ் பண்றாங்க. அதுக்கும் நம்ம காஸ்டைன் யூஸ் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸுங்க, என்ன மாதிரி நமக்கு சத்து வந்து கிடைக்கும், நம்ம சமையல் பொருள் வந்து இந்த மாதிரி பாத்திரத்துல சமைக்கும் போது நமக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க? குக்கிங் டைம் எப்படி இருக்குங்க, நமக்கு நார்மலா இருக்குமா இதுல காஸ்டைன்ல குக் பண்றதை விட? நல்லா கனமா இருக்கு. ஆமா, கனமா இருக்கும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். ஆமாங்க, கண்டிப்பா. என்ன ஸ்பெஷல்னா, இது வந்து இதோட மூடியும் நம்ம தனியா இங்க ஒரு பாத்திரமா. ஆமா, அந்த மாதிரிதான் இருக்கு. ஆமா, ஓ சரிங்க, அது நம்ம மூடியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், சமைக்கிறதுக்கும் தனியா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, சூப்பருங்க. ஓகே, தம்க்கு யூஸ் பண்ணலாம். சூப்பரா மூடி வச்சுமோ, இதுவும் நல்லா சூப்பராயிருக்கும். ஹலோ மேம், வணக்கங்க. வணக்கம். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் பற்றி கேள்விப்பட்டு தான் இங்கே வந்திருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே மேனுஃபேக்சரிங், நீங்கள் தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க இல்லைங்களா? ஓகே, நம்மளோட ஷாப் பற்றி டீட்டெயில்டாக சொல்லிடுங்க. என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்குங்க, குவாலிட்டி பொறுத்து கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க மேம். ஃபஸ்ட்டு வந்து ஷாப் நேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம கம்பெனி பேர் வந்து ஜிடெக். ஓகேங்க. வந்து கோயம்புத்தூரில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கத்தி ரோடில் வரும்போது டெக் ஸ்டோர் மேம்பாலம். ஓகேங்க. ஜனவரி அலுமினியம் அப்புறம் இண்டாலியம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கும் நம்ம காஸ்டைன் யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்க, என்ன மாதிரி நமக்கு சத்து வந்து கிடைக்கும், நம்ம சமையல் பொருள் வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் சமைக்கும் போது நமக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க? இப்போ நம்ம வந்து ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா, நம்ம மண் பாத்திரத்துல தண்ணி சமைக்கணும். ஆமா, ஸ்டார்டிங் மண் பாத்திரம் தான். நம்ம கிராமத்துல வளர்த்தா தெரியும். ஆமாங்க, மெயினா ஜாயிண்ட் ஃபேமிலியா வந்தவங்களாவே தெரியும். நம்ம பாட்டி சமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம விளையிற கம்பு, ராகி, சோளம் இதை வச்சே வந்து பாட்டி சமைச்சு கொடுத்து நம்ம சமைப்போம். கண்டிப்பா. அந்த டைம்ல இரும்பு பாத்திரங்களும் நம்ம வீட்டுல இருந்து இருந்தது. ஆமா, பணியாறுகள், ஆமக்கல், கடை இதெல்லாமே இருக்கு. கண்டிப்பா. மண் சட்டிக்கு ஈக்குவலான பயன் வந்து அந்த இரும்பு பாத்திரத்துக்கு இருக்கு. இரும்பு பாத்திரம் பயன்படுத்திட்டு இருந்தது. கண்டிப்பா. கேப் ஆயி எல்லாருமே வேகமான உலகத்துல இருக்கிறதுனால யூஸ் பண்ண முடியாம போயிருச்சு. ஏனையில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்தது. ஆமாங்க, வந்தது. ஆமா, அப்புறம் பழையபடி இப்ப இதோட அருமை வந்து இப்ப எல்லாமே இதை எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம கடைக்கு வர மக்களுடைய எண்ணிக்கையை வச்சுதான். ஓகே ஓகே. குடும்பம் தம்பதியர் மேரிட் கப்பிள்ஸ் ஸ்டார்டிங் இருந்தே இதை யூஸ் பண்ணலாம் வாங்குறாங்க. அவங்களுக்கு ரிசர்ச் பண்றாங்க. ஓகேங்க. பாத்திரத்துல எது சிறந்ததுன்னு பாக்கும்போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இது ஹெவியா இருந்தாலுமே அது வாங்குறாங்க இல்லைங்களா? ஹெவியா இருந்தாலுமே அது வாங்குறாங்க. கொரோனா பீரியட்ல எல்லாருக்குமே வந்துட்டு உணர்ந்திருப்பாங்க நம்மளோட இம்யூனிட்டி வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது. ஓகே, இந்த மாதிரி நம்ம பாத்திரம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்கு இல்லைங்களா? சரிங்க, ஓகேங்க. ப்ராடக்ட் பாக்கலாங்களா? அவ்வளவு இரும்பு கல் யூஸ் பண்றதுக்கும் காஸ்டைன் யூஸ் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்க? காஸ்டைன்ங்கிறது ஒரு இரும்புங்க, இதுல ஒரு ரெண்டு வகை இருக்கு. சரிங்க. காஸ்டைன், ஷீட் அயன். ஓகேங்க. பில்டிங் தனியா இருக்கு. ஓகேங்க. காஸ்டைன், ஷீட் அயன் ரெண்டுமே நம்ம சமையல் பாத்திரங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியா இருக்குங்களா? காஸ்டைன் வந்து ஸ்டெயின் ஸ்டீல கம்பேர் பண்ணும்போது ஓகே அதிகமா வேலை இருக்கிற மாதிரி தெரியும். சரிங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அளவுக்கு இருக்காது. ஓகே. மக்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு தோசை தவாலையே வந்துட்டு மூணு சைசஸ் இருக்கு இல்லைங்களா? மூணு சைசஸ் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். டைரக்டா வந்து யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? வெயிட் அதிகமா தூக்க முடியாது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நல்லா கனமா இருக்கும். சரி, 10 இன்ச் சின்ன சைஸ் எடுத்துக்கலாம். ஆமா கண்டிப்பாங்க. ஆமா, தனித்தனி கல் எடுத்துக்கலாம். ஓகேங்க. டபுள் ஹேண்டில். ஓகேங்க. பிரைஸ் 750 வருது. உங்களுக்கு சிங்கிள் ஹேண்டலும் இருக்கு, டபுள் ஹேண்டலும் இருக்கு இல்லைங்களா? சரிங்க.
இது வந்து பணியாரக்கிள் பன்னெண்டு குழி வரைக்கும் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. சரி ஓகேங்க. ஏழு குழி பனியா இருக்குல்ல, இது ஒரு பிரைஸ் வந்து 800. சரி ஓகேங்க. இது 890 ரூபாங்க. சரிங்க. 9 குழி வர மாதிரி இருக்கு. ஸ்கொயர் டைப்பு. சரிங்க. ஒரு 2.5 கிலோ கூட வரும். 2.5 கிலோ வருது. ஓகே சரிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாங்க. ரவுண்ட் ஷேப்பும் அவைலபிளா இருக்கு. ரொம்பவே அழகா இருக்கு. பார்க்கும் போதே நம்ம கிச்சன்ல வைக்கும் போதே ரொம்ப அழகா இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம். சரிங்க. அடுத்தது என்ன ப்ராடக்ட்ங்க? பன்னெண்டு குழி வரும்போது இந்த மாதிரி நம்ம கிரவுண்டா தான் கிடைக்கும் இல்லைங்களா? பன்னெண்டு மட்டும் கேக்குறாங்க. ஆமா நம்ம முதல் பார்த்ததோட பனியரை குழி சைஸ்ல பெருசா வைக்கப்பாங்க. ஆமா ஆமாங்க. 9 கிலோ வந்து கொஞ்சம் அவைலபிளா இருக்கு. இதுவும் 12 குழிங்களா? ஆமா இதுவும் 12 குழி. ஓகே. கொஞ்சம் பெருசா இருக்கும். நல்லா கல்லு நல்லா வெயிட்டா இருக்கும் இல்லைங்களா? கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபில் பண்ணி ஃபுல் மோல்டிங்ல வருது. சரி. பிரைஸ் 990ங்க. 990 வருதுங்க. ஓகே. உங்களுக்கு 12 குழிலேயே பாத்துட்டீங்கன்னா 2 வெயிட்ல இருக்கு. ஓகேங்க. ஓகே. ஆப்பக்கல் 90 இதோட பிரைஸ். சரிங்க. ஓகே. ஆமா. நல்லவே ஆப்ப நல்லா வரும் இல்லைங்களா? நல்ல மோல்டிங்ல வந்துட்டு இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 690 இருக்கிறதுல இப்ப இது எப்படிங்க? நம்ம நார்மல் பாத்திரம் யூஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கலாமா இல்ல ஸ்பெஷலா ஏதாவது சீசனிங் ஏதாவது பண்ணுங்களா? கேட்டரிங் எல்லாமே நம்ம சீசனிங் பண்ணி ரெடி டு குக் எல்லாமே ரெடியா இருக்கு. ஓகே ஓகேங்க. இந்த மாதிரி புளியா இருக்கிற பாத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஓகே தடவைக்கு 2 தடவை ஏதாவது காய்கறிகள் கொஞ்சம் கம்மி விலை காய்கறி இருந்ததுன்னா வாங்கி சரிங்க இது வரைக்கும் தண்ணி ஊத்தி வேக வச்சு இருக்கு.
கண்டிப்பாங்க. திரும்பனாவே வந்து துருப்பிடிக்கும். இல்லையா துருப்பிடிக்கும். ஆமா ஆமாலே கண்டிப்பா துருப்பிடிக்கும். சரிங்க. இரும்பு ஆமாங்க. அப்படின்னா மேல ஏதாவது கோட்டிங் இருக்குன்னு அர்த்தம். ஆமாங்க. அதனால இதுல எந்த விதமான கோட்டிங் கிடையாது. இருக்காது. கண்டிப்பா துருப்பிடிக்கும். சீசனிங் பண்ணி இருக்கு. நம்ம கழுவிட்டு நல்ல டெப்தா வந்து குடுத்துருக்கு. இருக்குங்க. சரி ஓகே. இப்ப நான் சொல்லிட்டு பிரைஸ் எல்லாமே நம்ம கம்பெனில வந்து வாங்கும் போது உள்ள பிரைஸ் நம்ம கொரியர் பண்ணணும் அப்படிங்கும்போது கண்டிப்பா மாதிரி கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். எல்லா கம்பெனியும் கொரியர் பண்ணிடுச்சு. இந்தியாக்குள்ள எங்க இருந்து கேட்டாலும் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? சரி. மாவு ஐட்டம் எல்லாமே போட்டுக்கலாங்க. ஆமாங்க. ஓ இதுவும் நல்ல மோல்டிங்ல இருக்கு. ஃபுல்லாமே கீழே ஃபுல்லா மோல்டட் இல்லீங்களா? ஃபினிஷிங் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். ஓகேங்க. இதோட பிரைஸ் வந்து 965. சரிங்க. இதோட வெயிட் 2 கிலோ மேல. 2 கிலோக்கு வருது. ஓ சரிங்க. இதுல வந்து ஒரே சைஸ் தான் இருக்கு. ஆ இதுல இந்த பேன்ல. ஆமா. ஓகே. குட்டியா இருக்கு பட் இதுவே வந்து 1.5 கிலோக்கு மேல பண்ணிருக்கோம். சரிங்க. இன்னும் அடுத்தடுத்து பெரிய சைஸஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு. இது வந்து 8 இன்ச் அடுத்தபடியா பெரிய சைஸ் 10 இன்ச் பிரைஸ் வந்து 1190 ரூபாய். ஓகேங்க. ஓகே. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோ போடும். 3 கிலோ ஓகே வரும். கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. நீங்க வந்து உடனே இமீடியட்டா குக் பண்ற மாதிரிதான் உங்களுக்கு சீசனிங் எல்லாம் வந்து பண்ணியே வச்சிருக்கீங்க இல்லீங்களா? ஓகேங்க. பத்தை மட்டும் நம்ம என்ன குக் பண்ணாலுமே அந்த ஐட்டம் வந்து கீழே கொட்டி ஓகே. கொஞ்சம் மத்தபடி எல்லாமே ஆயிரும் இல்லீங்களா? இந்த மாதிரி ஆகாது. ஓகே.
இருக்கும். ஓகே ஓகே, அது வந்து கொஞ்சம் பாலிஷிங் மாதிரி, இது வந்துட்டு நம்ம ரஃபா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஓகே, கீழே வந்து நம்ம இப்படிதான் யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா கண்டிப்பா ஆமாங்க. அப்பதான் வந்து அந்த ஸ்மூத் பண்றேங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க, இது வந்து கீழே தனியா ஸ்டாண்ட் தேவைப்படாது இல்லைங்களா? ஓகே, ஆமாங்க. எல்லாமே ஹேண்டிலோடயே வந்துரும். சரிங்க, கண்டிப்பா, ஏன்னா கல்லுங்கும் போது ரொம்ப ஹீட் வரும் இல்லைங்களா? இது தாண்டி குடிச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி நார்மல் ஜூஸ்ல அடுத்த சைஸ் 12 இன்ச். சரிங்க, இதோட பிரைஸ் வந்து 950 தாங்க. 950. ஓகே, இது அதே மாதிரி கம்பேரிட்டிவ் பிரைஸ் வந்து இது வந்து கொஞ்சம் கம்மியா வரும். மூத் பினிஷ் விட நார்மல் பினிஷ் வந்து கொஞ்சம் கம்மியா வரும். சரிங்க, ரெண்டுமே நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். விலை கம்மியா வேணும். அதான் ரெண்டு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கீங்க இல்லைங்களா? இவனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இது வந்து 14 இன்ச் பெரிய சைஸ்ங்களா? ஓகேங்க, இது வந்து பெரிய ஃபேமிலியா இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாங்க. ஓகேங்க, அது போக விசேஷ காலங்களில் நம்ம கண்டிப்பா எல்லாமே போடுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, 14 இன்ச். இப்ப தீபாவளி வருது, அதுக்காக கூட வாங்கி நம்ம முறுக்கெல்லாம் சுட்டுக்கலாம் இல்லைங்களா? சரிங்க, இது என்ன பிரைஸ் சொன்னீங்க? 1500 ரேஞ்ச் வருதுண்ணா. இதான் இருக்கிறது பெரிய சைஸ் இல்லைங்களா? சரி ஓகேங்க. இது வந்து அது நம்ம மூடியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், சமைக்கிறதுக்கும் தனியா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, சூப்பருங்க. ஓகே, தம் அதோட முடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதோட முடி அந்த மாதிரி கொடுக்கலீங்க. குக்கிங் டைம் எப்படி இருக்கும் நமக்கு? நார்மலா இருக்குமா இதுல காசையில குக் பண்றத விட? டைம் வந்து இந்த பாத்திரம் சூடாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தோட சூழலி அதுல உணர்வு இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் சிம்லே வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டைம் அதிகமா வைக்கலாம். அதுக்கப்புறம் சிம்லே வச்சு பாத்திரத்தோட சூடு கண்டினியூ நம்ம அந்த ஹீட் வந்து கம்மியா செலவாங்க. பாத்திரத்தோட சீடு கண்டினியூ ஆகுது. நம்ம சிம்லே வச்சு சரிங்க அப்படியே இருக்கும். சரிங்க, 5 லிட்டர். இது பாத்தீங்கன்னா 7 லிட்டர் டச் ஓவன். 7 லிட்டர். இது வந்து நம்ம இன்சைடு அந்த 5 லிட்டர்லயும் 3 லிட்டரையும் கம்ப்ளீட் மாதிரி ஸ்மூத்தா பண்ணிருக்க மாட்டோம். ஓகே, இது நார்மலா நார்மல் இது. ஓகே, நார்மல் பிரைஸ் தான். சரிங்க, இதோட பிரைஸ் வந்து 5 லிட்டரோட பிரைஸே தான். ஓ அப்படிங்களா? சரி சரி, அது வந்து பெரிய சைஸ். ஆமா, இருந்தாலும் பிரைஸ் நல்லா தாராளமா சமைக்கலாம். கிளறி விடுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அகலமா இருக்கறனால இது பாத்தீங்கன்னா 12 இன்ச் எஜ் ரைஸ் தவான் தோசைக்கல் மாதிரியே தான் இருக்கும். ஆமாங்க, வந்து கொஞ்சம் ரைஸ் ஓ ரைஸ் ஆயிருக்கு, அதனால எஜ் ரைஸ் தவிர இது தோசை தவிர வேற ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ட்ரை பண்றோம் அப்படிங்கறவங்க இது வாங்குவாங்க. சரி சரி, தோசைக்கு இது வாங்க முடியாது, ஏன்னா இந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் இடிக்கிறோம். ஆமா, நம்ம ஒரு ஆம்லெட் போட்டு கூட எடுத்துக்கலாம், ஏன்னா ஓடிடும் இல்லைங்களா? முட்டை வந்து நம்ம தோசைக்குள்ள போடும்போதே ஓடிடுது. ஆமா, அந்த மாதிரி இந்த மாதிரி கொண்டுக்கலாம். ஓகே, தோசைக்கு ரெகுலரா அதிகமா தவ சொல்றவங்க இது எடுக்க முடியாது, ஏன்னா ஒரு தடவை நம்ம திருப்பும் போது இது கொஞ்சம் இடிக்கும். ஆமா, தோசை
குழந்தைக்கு அப்படிங்கறவங்க அந்த மூணு சைஸ் இந்த தோசை தோசைக்கல் எடுத்துக்கலாம். ஓகே, எல்லா ப்ராடக்ட்மே ரொம்ப வெயிட்டா இருக்கு. வீட்டு யூஸ்க்கு எடுக்கறாங்களா இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம்? வீட்டு யூஸ்க்கு நல்லா போயிட்டு இருக்கு. அப்படிங்களா? அதோட குவாலிட்டிக்காக எடுக்கறாங்களா? அதாவது இருக்கு, சமைச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஆமா ஆமா, எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியுது. ஆமா, நான் ஸ்டிக் மோஸ்ட்லி மெதுவெதுவா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவாய்ட் பண்ணிட்டு முறைப்படி எல்லாருமே இதுல எடுக்கிறாங்க. வெயிட் இருந்தாலுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, ஓகே ஓகே. எல்லா பாத்திரங்களையும் நம்ம கேஸ்ட் ரைனாவே வீட்டுல நிரப்ப முடியாது. கண்டிப்பா அத்தனையும் நம்ம மெயின்டைன் பண்றதுல கொஞ்சம் சிரமம். ஆமா ஆமா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் மாதிரி ஜிங்க்ல போட்டு முடியும். ஆமா ஆமாங்க, மெயின்டைன் பண்ணுவோம் கண்டிப்பா. இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம் இருக்குனாலும் அதுக்குரிய மெயின்டெனன்ஸும் அதிகமா இருக்கு. ஒரு நல்ல விஷயம் வந்து எளிமையே கிடைச்சிடாது. கண்டிப்பா கொஞ்சம் நம்ம மெனக்கெடும். ஆமாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படியே போட்டலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட கழுவிக்கலாம். ஆமா, கிடையாது. இப்போ இது குக் பண்ணி முடிச்சோடனே நம்ம விளக்கணும் பாத்திரம். நல்லது, ஓகே ஓகே, சரிங்க. அதை விளக்கி வச்சிடணும். சரிங்க, ஓகேங்க. விளக்கங்கள் பாத்தீங்கன்னா கழுவிட்டு ஈரத்தை தொடச்சிட்டு உடனே ஈரத்தை தொடச்சிட்டு ஆயிரம். சரி சரி, இமீடியட்டா எல்லா வேலையும் நடந்தே ஆகணும். ஓகேங்க, நம்ம நார்மல் லிக்விட் யூஸ் பண்ணி விளக்கிக்கலாமா இல்ல அதுக்கும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற அந்த ரப்பர் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது. ஸ்மூத்தா இருக்கிறது இப்ப இவ்வளவு நேரம் நம்ம கேஸ்ட் அயன் பத்தி பாத்தோம். ஆமாங்க, இப்ப இது வந்து அயன்லயேதான் ஷீட் அயன் சொல்லலீங்களா? ஓ ஆமாங்க, இது வந்து கேஸ்ட் அயன் கிடையாது, ஷீட் அயன். ஷீட் அயன், ஓகே. இதுவும் அயன் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு. சரிங்க, இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்க? ஷீட் அயனுக்கும் கேஸ்ட் அயனுக்கும் அதோட குணம் அதுக்கு இருக்குன்னு வைங்களா, ரெண்டுமே இருந்துதான். ரெண்டுமே இருந்துதான், ஓகே. பல வகைகள் இருக்கு. சரி, அது வந்து கேஸ்ட் அயன், அதுக்கு ஒரு குணம் இருக்கும். ஆமா, ஷீட் அயன். சரிங்க, ஓகே. பெண்டாவும் அந்த மாதிரி அந்த மாதிரியான டைப்பு. ஓகே ஓகே, உடையிற தன்மை இருக்கு. ஓகே, இது வந்து உடையாது. ஓ, இது அதை விடவே இது வந்து இது ஷீட் அயன். ஷீட் அயன் வந்து உடையாது இல்லைங்களா? ஓகே, அப்ப நம்ம காஸ்ட் அயன் பாத்திரம் யூஸ் பண்ணும் போது நம்ம சேஃபா தான் யூஸ் பண்ணுவோம். ஓ, அது உடையறக்கான சான்ஸ் இருக்கு. அதான் கண்டிப்பா, நம்ம தூக்கி மேல இருந்து கீழே போடக்கூடாது. இதோட பிரைஸ் வந்து 200. இது வந்து நம்ம கொஞ்சம் தாளிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஆமாங்க. இதுல பண்ணிருக்கு தோசை ஷேப்ல, ட்வெல் இன்ச். உள்ள ஏதோ பிரிண்ட் கொடுத்துருக்கீங்க இல்லீங்களா? ஓகே, ரொம்ப அழகா இருக்கு. என்ன பிரைஸ் வந்து? 850. ஓகே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உங்ககிட்ட இருக்கு. ஓகே, அண்ட் 5 லிட்டர். இது 3 லிட்டர்லயே பெல்லி மாடல். ஓகே, இந்த பாட்டம் ஷேப் வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகி பாக்கறதுக்கு அட்ராக்டிவ். ஆமா ஆமா, 3 லிட்டர். அதுக்கடுத்து பிரியோ பாத்தீங்கன்னா 3.5, இப்போ எடுத்து டிஸ்பிளேல வைக்கல. ஓகே, 3.5, மூணு சைஸ் இருக்கு. ஆமா, அது போக 5 லிட்டர். ஓகே, சரி. அடுத்தது இது ஸ்டாக் பாட்டாங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, நம்ம கடாய் மாதிரி. கடாய் மாதிரிங்க, கிளாஸ் லிட் இருக்கு. சரிங்க, இதுல பாத்தீங்கன்னா 6.5 லிட்டரும் ஓகே, 3 லிட்டர். 3 லிட்டரும் எடுத்து டிஸ்பிளேல வைக்கலாம். ஓகேங்க, இதுலயும் மூணு சைஸ் இருக்கு இல்லைங்களா? இது ரெண்டு சைஸ். இப்ப நம்ம பாக்குறதுல ரெண்டு சைஸ் இருக்கு. ஆமா, 6.5 லிட்டரும் 3 லிட்டரும். ஓகே, அது போக உட் ஐட்டம்ஸ் கொஞ்சம். ஓகேங்க, உடன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சப்பாத்தி பேஸ், சப்பாத்தி தேய்க்கிறது, சப்பாத்தி உருட்டுறது, அதுலயே ரோலர்,
சரிங்க. அது போக மத்து முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்த மத்து பாவ் பஜ்ஜிக்குரிய சரிங்க. அவ்வளவுதான் குடிச்சோம்னாவே விழுந்தோம்.